மலர் அத்தை வீட்டில் ரவி மாமா அத்தை சாந்தி அக்கா தீபா சரண் தம்பி டே சரண் இங்கே வாடா என்று ஆசையாக தூக்கினாள் கண்மணியின் அம்மா சாந்தி அக்காவுக்கு புதுசா பாவடை தாவணி போட்டு அலங்காரம்லாம் செஞ்சு தனியா ஒரு ரூம்ல உட்கார சொல்லிட்டாங்க கண்மணி ஏன் அவளுக்கு மட்டும் எனக்கு இல்லையான்னு கேட்டா எங்கள் அம்மா அது ஒன்றும் இல்லை சும்மாதானு சொல்கிறாங்க சரி வா நாம் விளையாடலாம் நீ ஸ்கூல் போகலையா தீபா ஆமா கண்மணி அம்மா தான் இன்றைக்கி லீவு எடுத்துக்க சொன்னாங்க அப்புறம் ஊர்லேருந்து பாட்டி தாத்தா வராங்களாம் தீபா வா நம்ம சாந்தி அக்காட்ட போகலாம் இல்லை வேணாம் அம்மா அக்காவை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சரி நாம் சரண் தம்பி கூட விளாடலாம் அம்மாவும் அங்கே இருந்தவர்களும் பேசி சிரித்து கொண்டு இருந்தனர் கண்மணி வா போலாம் நேரமாச்சு சமைக்கணும் சரண் டாட்டா என்று சொல்லி கண்மணி அம்மாவுடன் வீட்டுக்கு கிளம்பினாள் மா அக்கா ஏம்மா யார்கிட்டையும் பேசல அது அப்படிதான் அதெல்லாம் இப்போ எதுக்கு உனக்கு ஏதும் புரியாதவளாக வீட்டுக்கு வந்த கண்மணி மா நான் ஆயா வீட்டுக்கு போயிட்டு வரேன் சரி கொஞ்சம் நேரம்தான் நான் கூப்பிட்டோன்னே நீ வந்துடணும் ஆயா என்று கூப்பிட்டு கொண்டே வீட்டுக்குள் சென்ற கண்மணிக்கு இங்கே இருக்க என்று ஆயாவின் குரல் குளக்கடையில் இருந்து கேட்டது துணி துவைக்கிறீங்களா ஆமாம் கண்மணி ஆயா அக்கா எங்கே காணோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிருக்கா நீ எங்கே போயிட்டு வர நான் ரவி மாமா வீட்டுக்கு அம்மா கூட போயிட்டு வந்தேன் ஆயா ஆயா துணிகளை துவைத்து கொடியில் காயப்போட கண்மணி ஒவ்வொரு துணியாக எடுத்து கொடுத்தாள் நீ வை நான் எடுத்துக்கிறேன் பரவாயில்ல நான் எடுத்து தரேன் என்று சொல்லி மெலிதாக புன்னகைத்தாள் கண்மணி மாமரத்தின் சிலசில காற்றில் நின்று இருந்த கண்மணி அங்கு உள்ள பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினாள் கண்மணி அந்த செம்பருத்தி பூ நீ எடுத்துக்க வேணா ஆயா ஏன் அம்மா ஏதோ சொல்லுவாங்களா இல்லை என்று சிரித்த கண்மணியை பூவை நீயே பறிச்சுக்க என்று ஆயா சொன்னதும் ஆசையாக பறித்தாள் கண்மணி பூவை பறித்து கையில் வைத்து கொண்டு கண்மணி ஆயா நான் வீட்டுக்கு போய் இதை வச்சுட்டு வரேன் என்று ஓடினாள் சரி பார்த்து போ ஓடாத கீழே விழுந்துட போகிற மா இங்கே பாரு என்று சொல்லி சமையலறையில் என்னுடைய அம்மா ஏ கண்மணி அவங்க ஏதாச்சும் தந்தா வேணான்னு சொல்ல வேண்டியது தானே நான் சொன்னேன்ம்மா ம் சரி மேச மேல ஏர்பின் இருக்கும் எடுத்துகிட்டு வா அது ஏர்பின் இல்லை ஹேர்பின் ஆமாம் இவளும் இவளோட இங்கிலீஷ் பேசும் சரி நான் ஆயா வீட்டுக்கு போகிறேன் ஏய் இப்போ வேணாம் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க அப்புறம் புத்தகங்கள் அடுக்கி வைத்த அலமாரியில் இருந்து ஒரு நோட்டை எடுத்து வரைய ஆரம்பித்தால் கண்மணி கதை தொடரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி